இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த முருங்கைக்காய் பாருங்கள், எவ்வளோ ஒரு சின்ன பிஞ்சாக காமிச்சு வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா பெரும் பெருக்காயாக வந்துருச்சு. இங்கே நமக்கு வந்து சாம்பாருக்கு வந்து காய் கிடச்சிரும். சாம்பாருக்கு வந்து நமக்கு காய் கிடச்சிரும். பாருங்கள், முருங்கை மரம் வச்சாச்சு. அதுக்கடுத்து இது வந்து பாருங்கள், முள்ளு முருங்கை நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, சளிக்காக சாப்பிட்றது. வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக வேணுங்க. முருங்கை மரம் இருந்தால் தான் நமக்கு டக்குன்னு ஒரு காயோ கீரையோ ஏதாவது ஒன்று பறித்து கண்டிப்பாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம பசியாக இருக்கணும்னு இல்லை, பசியை அமர்த்துறதுக்கு இந்த கீரை ஒன்று இருந்தால் போதும். அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வைக்கணுன்றக்காக மதுரையிலேருந்து கொண்டுட்டு வந்து ஒசூரில் வச்சுருக்கேங்க. இந்த வேப்ப மரம் ரொம்ப சின்ன மரமாக கொண்டுட்டு வந்தேன். ஆனால் எங்கள் ஒசூரில் வந்து செம்மண் வந்து நல்ல மண்ணுங்க, செம்மண்ணாக தான் இருக்கும், செடி வந்து நல்லா வளரும். அதே மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கும், வெயில் அதிகமாக இருக்காது. பாருங்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வச்சாச்சு. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு பூத்தோட்டம், நம்ம வீட்டிலையே பூ பறித்து வைக்கிற மாதிரி நமக்கு வந்து முல்லைப்பூ செடி பாருங்கள், பூ பூத்துட்டு தான் இருக்குது. எப்போயுமே நமக்கு இந்த வீட்டுக்கு வைக்கிற இந்த பூ மரமும் நமக்கு இன்றைக்கும் பூ கொடுக்கும். அதை விட வருஷத்தில் பொங்கல் திருவிழா வருது, அந்த பொங்கலுக்கு வந்து நம்ம கரும்பு வந்து வாங்கணுன்னே தேவையில்லை, வீட்டிலையே வச்சு கரும்பு வளர்த்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து பொங்கலுக்கு கரும்பு வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டிலையே இருக்குது, நம்ம பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு ஒரு வாழை மரம், இப்போ தான் குட்டி மரமாக இருக்குது. நாங்கள் எங்கள் ரம்ஜானுக்குள்ளே பெரிய மரமாக வந்துடும் கண்டிப்பாக. நாங்கள் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு இலை வாங்காமல் வீட்டில் எடுத்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், வீட்டுக்கு ஒரு வாழை மரம், வீட்டுக்கு ஒரு கரும்பு தோட்டம், பூந்தோட்டம்,